வணக்கம் உறவுகளே, என் பேர் நிரா. நான் கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் லண்டனில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் 10 வருஷத்துக்கு கூடுதலாக சிஸ்டராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட மாஸ்டர்ஸ் மெடிக்கல் எஜுகேஷனில் முடிச்சுட்டு இப்போ கிளினிக்கல் எஜுகேட்டராக கிங்ஸ் காலேஜ் லண்டன் மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு டீச் பண்ணி கொண்டு லெக்சர் பண்ணி கொண்டிருக்கிறேன் கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலில். இது லண்டனில் இருக்குது. நான் எதுக்காக இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் இப்போ கதைக்க போகிற விஷயத்துக்குரிய நாலேஜ் எனக்கு இருக்கின்றும் அதுக்குரிய வேலிடேஷன் இருக்கின்ற ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் இதை சொன்னேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் கதைக்க போகிற விஷயம் வந்து COVID-19 டிசீஸ் அண்ட் அதர் வேக்சினேஷன். COVID-19 டிசீஸை பற்றி எங்களுக்கு இந்த கடைசி லாஸ்ட் 10 மாதமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதால் நான் அதை பற்றி ஒன்றும் உங்களுக்கு கணக்க கதைக்க சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த டிசீஸால் நாங்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், மனதாலேயும் உடம்பாலேயும் எவ்வளவு மன உளைச்சல் எங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டு இருக்குது, எவ்வளவு பயம் இருந்து கொண்டு இருக்குது, அந்த பயத்தை நாங்கள் எப்படி ஒரு அளவுக்காவது குறைக்கலாம்ன்றதுக்காகத்தான் நான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நான் அன்றைக்கு நான் நேற்று ஒரு செமினாருக்கு போனான் எங்களோட ஹாஸ்பிட்டலில். அங்கே வந்து ரெண்டு விஷயம் நான் அறிஞ்சு கொண்டு நான் என்னென்னா, ஒன்று வந்து இந்த பீயிங் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஏஷியன் மைனாரிட்டி எத்னிக் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே தான் நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ், தமிழ் பேசுகிற இந்தியன்ஸ், ஏஷியன்ஸ் எல்லாம் அடங்குகிறோம். அந்த மைனாரிட்டி குரூப் வந்து இந்த COVID-19 டிசீஸால் மிச்சம் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றும், அந்த பாதிப்பு வீரியம் வந்து சரியான ஹையாக இருக்கின்றும், அதனால் இறப்பு வீதம் சரியான கூட இருக்கின்ற ஒரு விஷயமும், ரெண்டாவது வந்து இந்த COVID-19 வேக்சினுக்குரிய மனத்தைரியமோ அதை எடுக்கணுமன்ற ஒரு விருப்புத்தன்மையோ வந்து மிச்சம் குறைவாக இருக்குது எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே என்றும் அறிஞ்சு கொண்டு நான். அதால் தான் நான் உங்களுக்கு இதை சொல்ல வரேன் என்னென்னா, இந்த COVID-19 ஒரு கொடூரமான நோய். இந்த நோய் வந்து இன்றைக்கு நாளைக்கு போக போகிறதில்லை, இது எங்களோட இருக்க போகுது கொஞ்ச நாளைக்கு. அதை நாங்கள் வார வீரியத்தை குறைக்கிறதுக்காகவும் இறப்பு வீதத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த வேக்சின் எடுத்தால் மட்டுமே எங்களால் அதை செய்ய முடியும். எவிடன்ஸ் வந்து இப்போவும் புதுசாக வந்து கொண்டே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸை பொறுத்து பார்க்கக்குள்ள 60%-92% வரைக்கும் இந்த வருத்தத்திற வீரியத்தையும் இறைப்பு வீதத்தையும் குறைக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய மனப்பயங்களும் ஒரு அன்சர்டனிட்டியும் இருந்து கொண்டு இருக்குது. முதலாவது வந்து இந்த வேக்சின் முதலாவது தரமாக வந்திருக்கு, இந்த வருத்தம் வந்து ஒரு புது வருத்தம், இதை எடுக்கிறதால எங்களுக்கு பெருசாக நன்மைகள் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் மனப்பயம் இருக்குன்னு எனக்கு தெரியும், எங்களோட கம்யூனிட்டிக்கு டெஃபினெட்லி இருக்குன்றதும் எனக்கு தெரியும். நான் ஒரு தமிழ் பேசுகிற ஹெல்த் கேர் ஒர்க்கர், எங்களோட ஹாஸ்பிட்டலில் 1450 பெட்ஸ் இருக்குது, அதில் வந்து 746 பேர் வந்து COVID-19 இருக்கிறாங்க. அதை விட இன்டென்சிவ் கேரில் 146 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, சரியாக சஃபர் பண்ணுறாங்க. பார்த்து கொண்டு இருக்கக்குள்ளே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ்லேருந்து இன்டென்சிவ் கேரில் இருந்து கடைசியாக ஒன்றுமே செய்ய இல்லாமல் இறப்பு வீதமும் சரியான கூட இருக்குது. அதனால் என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, இந்த வேக்சின் எடுத்தால் மட்டுமே இந்த வீரியத்தையும் குறைக்கலாம், இறப்பு வீதத்தையும் குறைக்கலாம். எனக்கு தெரியும், அந்த பயத்தை குறைக்கிறதுக்காக எவிடன்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்து கொண்டு இருக்குது. ஆனால் இப்போதை பொறுத்தவரையில் இந்த வேக்சின் எடுத்தால் இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவ்வளவு கூட இருக்கிறதா தெரியலை. நம்மளோட நாட்டில் இப்போ இந்த யூகேயில் இன்றைக்கு வரைக்கும் 5.3 மில்லியன் பீப்புள் இந்த வேக்சின் எடுத்துருக்குறாங்க. எடுத்தாக்களில் வந்த சைட் எஃபெக்ட்ஸுடைய வீதம் வந்து சரியான குறைவாக தான் இருக்குது. நானும் இந்த வேக்சின் எடுத்துட்டேன். இந்த ஃப்ளூ வேக்சின் வந்த நேரமும் இதே மனப்பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ 10 வருஷமாக நான் ஃப்ளூ வேக்சின் எடுக்கிறேன், அதே சேம் மாதிரி தான் நான் இந்த COVID-19 வேக்சின் எடுத்த அப்புறம் ஃபீல் பண்ணினேன். நான் இந்த கை கொஞ்சம் நொந்தது, உடம்பு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி, ஒரு சின்ன காய்ச்சல் தலையடி இருந்ததே தவிர 1-2 நாளைக்கு, அதுக்கு பிறகு எல்லாமே நார்மல். ஆனால் எனக்கு இப்போ மனதில் ஒரு தைரியம் இருக்குது, 60% நான் ஓரளவுக்கு இந்த உடம்பை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஆல்ரெடி என்று. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், இதில் சைட் எஃபெக்ட்ஸ் சரியான குறைவு, அதோடய வேக்சினை
தந்துட்டு உங்களை ஒரு 15 நிமிஷம் இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் உங்களை வீட்டை அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு தச்சியில் ஒரு சின்ன சைட் எஃபெக்ட் வந்தாலும் அதை உடனே ட்ரீட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் போய் எங்கே வேக்சின் எடுக்கிற இடத்துலையோ. ஸோ அதனால் தயவுசெய்து இப்போது இந்த வேக்சினை எடுங்கோ, ஒரு வேக்சின் இல்லை ரெண்டாவது வேக்சினும் எடுத்து முடித்தா தான் உங்களுக்கு இம்யூனிட்டி வந்து ஹையாக வரும், 90-92% வந்து சேரும். அதோட முதலாவது வேக்சினை எடுத்துகிட்டு வெளியில் போகாதீங்க. உடனே போகணும், எனக்கு நான் வேக்சின் எடுத்துட்டு அதால் வெளியில் போகலாமென்று நினச்சி போக வேணாம். இப்போ முதலாவது லாக்டவுன், ரெண்டாவது நீங்கள் வேக்சின் எடுத்தாலும் 12-24 நாள் எடுக்குது உங்களுக்கு உங்களோட உடம்பில் அந்த இம்யூனிட்டி பில்டப் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த பில்டப் பண்ணின பிறகு தான் நீங்கள் 60%-70% உங்களோட உடம்பு சேஃபாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் செகண்ட் வேக்சின் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு 90-92% உங்களோட உடம்பு சேஃபாக இருக்கும். இந்த COVID-19 வருத்தம் வந்தாலும் நீங்கள் வேக்சின் எடுத்த பிறகும் கூட இது வரலாம், ஆனால் வந்தாலும் கூட அதில் வீரியம் வந்து சரியான குறைவாக இருக்கின்றோம், அதில் இறப்பு வீதம் வந்து சரியான குறைவாக இருக்கும்ன்னு தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த எவிடன்ஸ் சொல்லி கொண்டிருக்குது. அதனால் தயவு செய்து இந்த வேக்சின் எடுக்க ட்ரை பண்ணுங்கோ. அனஃப்ளாக்சிஸ் என்று சொல்லுவோம், ஹைலி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து வேறு ஏதாவது மருந்துக்கோ சாப்பாட்டுக்கோ அந்த அனஃப்ளாக்சிஸ் இருக்கிற ஆக்கள் மட்டும்தான் இந்த வேக்சினை தவிர்க்க சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. மற்றபடி ப்ரெக்னன்சியோ வேறு வேறு ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் ஓ டயபிட்டிஸ் இருக்கிற ஆக்கள் இந்த வேக்சினை எடுக்கலாம்ன்று தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் எவிடன்ஸ் மாறிக்கொண்டு தான் போகுது, ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் அதில் நன்மைகள் கூடவாக தான் இருக்குது தீமைகளை விட. அதனால் எங்களோட அம்மா அப்பாவை தடுக்க வேண்டாம். எங்களுக்கு வேக்சினுக்குரிய அப்பாயின்மெண்ட் வந்தால் போய் அந்த முதலாவது வேக்சினையும் எடுத்து உடம்பை கவனமாக வச்சுருந்து ரெண்டாவது வேக்சினையும் எடுத்து கவனமாக இருந்து சுகமாக இருந்தோ அது சரியான முக்கியம். நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால் அந்த வேக்சினை எடுங்கோன்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செய்து தவிர்க்காமல் வேக்சினை எடுத்தால் தான் நீங்கள் வெளியில் போய் சந்தோஷமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.